வேட்பாளர் மற்றும் கட்சியின் சின்னம் வாக்காளர் மனதில் இடம்பெற வேண்டுமா? உங்கள் கட்சி விளம்பரத்தை வேட்பாளர் அறிமுகத்தை எளிதாக்குகிறோம். உங்கள் கட்சியின் சின்னத்தை வாக்காளர் வீட்டில் ஒரு அங்கமாக மாற்றும் வகையில் மொபைல் சார்ஜர் ஸ்டாண்டில் பிரிண்ட் செய்து தருகிறோம். தொடர்பிற்கு 9894262788. காங்கிரஸ் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா இங்க நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஓட்டு ரீதியா நம்ம ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு அரசியல் ரீதியா 1957 காங்கிரஸ் திட்டம் போட்டாங்க. காங்கிரஸ் சார்பில் ராஜாவை யார் எதிர்த்து நின்னாலும் அவர்களுக்கு கொலை செய்வேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் யார்னு கேட்டீங்கன்னா முத்துராமலிங்கத்தை அவருடைய அப்பா. ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு முதலாளி இவர் உக்கிரமாண்டித்தவர். அப்போ அவர் சொன்னால் அத்தனை பேரும் ஓட்டு போட்டாலே ராஜா ஜெயிச்சிருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தான் ராஜாஜி முத்துராமலிங்கத்தேவர் வந்து அங்கே போய் நிறுத்தின உடனே. முத்துராமலிங்கத்தேவர் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது நேதாஜி உயிரோடு இருக்கும் ரகசியத்தை சொன்னார். எப்படின்னா நேதாஜி உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நேபாளம் வெளியே போய் உயிரோடு இருந்த நேதாஜியை பார்த்து விட்டு வந்து சொன்னார், நேதாஜி இன்னும் உயிரோடு இருக்கிறார். கீழத்துவோலை சேர்ந்த 5 பேரையும் கண்ணை கட்டி 2 கைகளையும் பின்னால் கட்டி சுட்டாங்க. முகத்தை பார்த்தாலே ஒரு மரியாதை வருது. இவரை போய் வந்து இப்படி குற்றவாளியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவர் உள்ளே வந்தோடனே யாரோ ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்தவர் வருகிறார் என்று நான் சீட்டை விட்டு எந்திரிச்சு நின்னேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் 3 பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. பாலகங்காதர திலகர், தமிழ்நாட்டில் முத்துராமலிங்கத்தில், இந்த மாதிரி ஒரு தேசத்துக்காக பாடுபட்டவங்களை ஒரு ஆன்மீகவாதியை ஒரு கொலையாளி அப்படிங்கிற வார்த்தையை வன்னியரசு சொல்லியிருந்தா அவருக்கு சரித்திரம் தெரியவில்லை. அன்றே முத்துராமலிங்கத்தேவர் எனக்கு கடிதம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆன்மீக சக்தியில் வருங்காலத்தில் நான் அப்படி ஒரு குடிச்சு கட்டுப்போவேன்னு அவருக்கு தெரிஞ்சதோ என்னமோ, என்னோட சொந்த ஜாதியாக இருந்தோம், எங்கள் அப்பா அவர் கட்சியை சேர்ந்தவராக இருந்தோம், எனக்கு கடிதம் கொடுக்காம சீதாராம் என்னுடைய நண்பருக்கு தான் அவர் கொடுத்தாரு. அதை ஜாதியாக மாற்றுந்தது காங்கிரஸுடைய தந்திரம். காங்கிரஸ் எதுக்கு அதை ஜாதியாக மாற்றினாங்கன்னா முத்துராமலிங்கத்தேவரை அரசியலை விட்டு தூக்கணும். காரணம், அவர் நேதாஜியின் ஃபாலோயர். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பேட்டி ஒன்று யூடியூப்பில் வந்து பேசியிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு வன்னியரசு அவர்கள். அப்போது அவர்கிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் முத்துராமலிங்க தேவருக்கும் மாலை போடுறாரு, இமானுவல் சேகரனுக்கும் மாலை போடுறாரு, இது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு வினா எழுப்பப்படும் போது, கொலைகாரனுக்கும் மாலை போடுறாங்க, கொலை செய்யப்பட்டவருக்கும் மாலை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். தற்போது அதற்கு அவர் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ஒரு வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர் அந்த வார்த்தை எழுதுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? கொலைகாரன் அவர் எதனால் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது இமானுவேல் கொலை வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 1957 இன்று வரை பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வழக்கு. அதில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி, ஏற்கனவே கொஞ்சம் வயதானவர்களுக்கும் சரி, அந்த வழக்கை பற்றி முழுமையான விவரம் தெரியாது. அதனால் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்திற்கும் அன்று அப்போது இருந்தவர்களுக்கும் கூட தெரியாத ஒரு சில விஷயத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா 1957 தான் இமானுவேல் வந்து கொலை வந்து நடந்தது. அப்போ ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாதியத்தை அடிப்படையாக வைத்து நடந்த கொலை அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா 1957 அங்கே வந்து ராமநாதபுரத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. முத்துராமலிங்கத்தேவர் எப்போவுமே 2 தொகுதியிலையும் நிற்பார். எம்பிக்கு நிற்பார், எம்எல்ஏக்கு நிற்பார். 2 ஜெயித்ததுக்கப்புறம் 1 ராஜினாமா பண்ணுவார். அப்போ அந்த தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடக்கும். அப்போ வந்து அவர் முதுகுளத்தூர் தொகுதியில் நின்றதை எம்பிக்கு அவர் ரீட்டைன் பண்ணிவிட்டு எம்எல்ஏ தொகுதிக்கு வாபஸ் இது பண்ணி ரிசைன் பண்ணார், ராஜினாமா. அப்போ வந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. இடைத்தேர்தலில் யார் யார் நிற்கிறான்னா காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக். ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது நேதாஜி தொடங்கிய ஃபார்வர்ட் பிளாக். முத்துராமலிங்கத்தேவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கார் அந்த டைமில். ஸோ அவர் வந்து அவருடைய கட்சி சார்பில் ஆட்களை நிறுத்துகிறாங்க. இந்த எலெக்ஷன் நடக்கும்போது மிகப்பெரிய தேர்தல் வன்முறை நடக்குது. ரெண்டு கட்சிக்காரர்களும்
காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர்களும் மோதிக்கிறாங்க. இப்போ இப்போ கூட திமுக அதிமுக மோதிக்கிற மாதிரி அப்பவும் ஒரு வன்முறை ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே வந்தது. அப்போ ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணுறாரு, அரசியல் கட்சிகளெல்லாம் கூப்பிட்றாரு, காங்கிரஸையும் கூப்பிட்றாரு, ஃபார்வர்ட் பிளாக்கையும் கூப்பிட்றாரு, ரெண்டு பேருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை. 1957 அந்த பை எலெக்ஷன் நடக்கும்போது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் முத்துராமலிங்கத்தை அவர் கூப்பிட்றாங்க, காங்கிரஸ் சார்பில் இமானுவேலும் போகிறாருங்க. அப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்போது முத்துராமலிங்கத்தை அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கலவரம் வந்து ரெண்டு கட்சிகளுக்குடைய பேச்சுவார்த்தை நடத்தும்போது மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. மக்கள் பிரதிநிதிகள்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் பொருத்தமாக இருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களுக்கெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் கூப்பிட்டிங்கன்னா அதில் பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இந்த கருத்தை முன்வைக்கும்போது இமானுவேல், காங்கிரஸை சேர்ந்த இமானுவேல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதி. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு கடுமையான மோசமான வார்த்தைகள் இவரை பற்றி, முத்துராமலிங்கத்தவரை பற்றி அந்த மீட்டிங்லேயே பல பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். இமானுவேல் காங்கிரஸை சேர்ந்தவர், ஃபார்வர்டு பிளாக்கை சேர்ந்தவர், அந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு கமெண்ட் அது. அவர் ஜாதி ரீதியான தலைவராக அங்கே போகலை. யார் இமானுவேல் வந்து ஒரு ஜாதி ரெப்ரசன்டேட்டிவாக அவர் போகலை, காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவாக தான் போகிறார். அப்போ இவர் பர்சனல் அட்டாக் இவரை பற்றி சொல்லிடுறாரு. அந்த டைமில் சொன்னதுக்கப்புறம் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது, இவர் எந்திரிச்சு வந்துடுறாரு முத்துராமலிங்க தேவர். அடுத்து சில நாட்களில் பார்த்தா இமானுவேல் ஒரு இடத்துல கொல்லப்பட்டு கிடக்கார். அப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசியல் கொலை. ஏன்னா அவர் காங்கிரஸை சேர்ந்தவர், ஃபார்வர்ட் பிளாக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த இட தேர்தலில் நிற்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் வந்து இவர் அவரை பேசி இது வந்தது ஒரு அரசியல். இப்போ திமுக அதிமுக இடையிலே ஒரு கொலை நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், திமுகவை சேர்ந்தவர் வெட்டி கொல்லப்பட்டார், அதிமுகவினரால் வெட்டப்பட்டார், வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்னு தானே இப்போ சொல்கிறோம். இது இல்லை வந்து திமுக நாயுடுவை வந்து ஒரு வன்னியர் கொண்டுட்டார், நாயுடுவை ஒரு நாடார் கொண்டுட்டாருன்னு இன்றைக்கி பேசுகிறோமா? இல்லை இல்லை, ஏன்னா அது அரசியல் ரீதியான கொலை தானே. ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு அதிகமாக ஓட்டு போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் சமூகத்தினரும் இந்த இப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய இவங்க ரெண்டு பேர் தான் ஃபார்வர்ட் பிளாக்குக்கு அதிகம் ஓட்டு போடுறது. ஸோ அப்போ காங்கிரஸ் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இங்கே நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஓட்டு ரீதியாக நம்ம ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு கம்யூனிட்டியும் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு அரசியல் ரீதியாக 1957 காங்கிரஸ் திட்டம் போட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துராமலிங்கத்தவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய காங்கிரஸிடமிருந்தே அடிக்கடி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏன் அப்படி அழுத்தத்தை கொடுத்தாங்கங்கிற வரலாறையும் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதன் முதல்ல 1936-37 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்பே நம்ம நாட்டில் ஒரு பெரிய தேர்தல் நடத்தப்பட்டது. 1936-37 ப்ரொவின்ஷியல் சொல்லுவாங்களே, ப்ரொவின்ஷியல் மாகாணங்கள், ஆமாம், மாகாணங்களுக்கு அந்த இது இடைத்தேர்தல் முத முதல்ல நம்ம அடிமை இந்தியாவில் இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் நடந்தது. இந்த எலெக்ஷனில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லி பட் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் கட்சியை பிரிட்டிஷ் அரசாங்கமே உருவாக்குச்சு. பிரிட்டிஷ் நம்ம ஆண்டு பிரிட்டிஷ்காரங்களே ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்போ அந்த ஜஸ்டிஸ் கட்சியில் யார் யார் போய் சேர்ந்தா, நிலச்சு வந்தார்கள், ராஜாக்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அரசாங்கத்தை பகிர்ச்சிக்கக்கூடாது பிரிட்டிஷ் அரசாங்கத்தைன்னு சொல்லி அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க. இதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ காங்கிரஸில் சேர்ந்தவங்கள்லாம் வந்து தொண்டர்கள், நாட்டுக்காக உழைப்பவர்கள், சுதந்திரத்துக்காக இது பண்ணுறவங்க, இவங்க தான் எலெக்ஷனில் நின்னாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன், இந்தியாவிலேயே ஒரு விஷயம் என்ன நடந்தது, ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவின்ஷியல் எலெக்ஷனில் பெரிய டஃப் ஃபைட்டு வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் ராஜாவே ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பில் எலெக்ஷனில் நிற்கிறார். ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் ராமநாதபுரம் ராஜா நிற்கும்போது காங்கிரஸில் எதிர்க்கு நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா ராஜா நிற்கிறாரு அப்படிங்கிறது. இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் சார்பில் ராஜாவை யார் எதிர்த்து நின்னாலும் அவர்களுக்கு கொலை செய்வேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முத்துராமலிங்கத்தவருடைய அப்பா
உக்கரம்பாண்டி தேவர் அவர் ராஜ விசுவாசி. அவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜா தான் நிற்கிறார் ஜஸ்டிஸ் கட்சியில். காங்கிரஸ்லேயும் சரி எந்த கட்சியிலும் சரி ராஜாவை யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் அவரை வெட்டி விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே காங்கிரஸில் நிற்பதற்கு ஆளே கிடையாது. அப்போ ராஜாஜி தமிழ்நாட்டு பொறுப்பேற்றிருக்கார். அப்போ ராஜாஜிட்ட தான் அந்த பொறுப்பு, யாரையாச்சும் ஒரு ஆளை நிறுத்துங்க இதில் ராஜாவை எதிர்த்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் ராஜாஜி மூளையை வேலை செஞ்சார். எதனால் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒருத்தர் வெட்டிடுவேங்கிறாரு, நான் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்லே அருவாளோடு இருக்காரு, நாமினேஷன் ஃபைல் பண்ண போனால் வெட்டிடுவார் அப்படின்னு கேட்டபோது, அவர் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவர் பேர் உக்கரமாண்டி தேவர்னு ஒன்று. அப்போ ராஜாஜி போட்ட மிகப்பெரிய ஒரு தந்திரம் தான் அது. அப்போ அவர் கேட்டது, இவருக்கு பசங்க யாராச்சும் இருக்காங்களா பையங்க? ஏன்னா ஒருத்தர் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறவர் தன்னுடைய சொந்த பையனாக இருந்தால் வெட்ட மாட்டார்ல. அதனால் அவர் கேட்டது, இவருக்கு பையங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராஜாஜி கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முத்துராமலிங்கம்னு ஒருத்தர் இவருடைய பையன், அவர் மதுரை திருநகரில் இருக்கார் அப்படின்னு. அவருக்கு வயது என்ன அப்படின்னா 25 வயது. 25 வயதுனால் நீங்கள் அந்த டைமில் அப்போ லோக்சபா இந்த தேர்தலுக்கு ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் போட்டி போடலாம். அவர் ஐடியா பண்ணி நேராக அவரை முத்துராமலிங்க தேவரை இவரையே போய் பார்த்து, நீங்களெல்லாம் இளைஞர்கள், காங்கிரஸுக்கு நீங்கள் வரணும், அதனால் நீங்கள் வந்து இந்த தொகுதியில் நீங்கள் தான் போட்டி போடணும், உங்கள் அப்பா யார் வந்தாலும் வெட்டுவேங்கிறார், அப்போ காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து இதில் போட்டியிடணும்னு சொல்லி அவரை திருப்திப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் மிக சினிமாவில் வரக்கூடிய விஷயம் மாதிரி. தந்தை அறிவாளை கையில் வைத்து கொண்டு கலெக்டர் அலுவலகத்தில் ராஜாவை எதிர்த்து போட்டியிட யாராவது வந்தால் வெட்டுவேன் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ராஜாஜி அவருடைய சொந்த பையனையே அந்த நாமினேஷன் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறார். அப்போ எப்படி இருக்கும் இந்த காட்சி? தன்னுடைய சொந்த பையனே காங்கிரஸ் கட்சி சார்பில் நிற்க வந்துட்டாருன்ன உடனே அவர் ஒன்றுமே பண்ண முடியலை. இவரை நாமினேஷன் பண்ணிட்டு வெளில வந்துடுறார். அப்போ தான் அவர் சொன்னது, இன்று முதல் நான் உனக்கு தகப்பன் இல்லை, நீ எனக்கு பையனும் இல்லை, ராஜா விசுவாசி, நாம் ராஜாவை எதிர்த்து நிற்கிறதுனால உன்னை எதிர்த்து முழு ரீதியாக நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரபாண்டித்தவருடைய அப்பாவுக்கு 27 கிராமங்கள் சொந்தம். அந்த 27 கிராமத்தில் உள்ள நிலத்தில் ஃபுல் முழுவதுமாக வேலை செய்பவர்கள் இப்போது தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தான். 1000கணக்கான பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு முதலாளி இவர், உக்கரபாண்டித்தவர். அப்போ அவர் சொன்னால் அத்தனை பேரும் ஓட்டு போட்டாலே ராஜா ஜெயிச்சிருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தான் ராஜாஜி முத்துராமலிங்க தேவருக்கு வந்து அங்கே போய் நிறுத்தின உடனே அந்த தேர்தல் வந்து இந்தியா முழுவதும் கவனிக்கப்பட்டது. ராஜா ஜெயிக்க போகிறாரா இல்லை அவருடைய இவர் இளைஞரான இவர் ஜெயிக்க போகும்போது, ராஜாவை தோற்கடித்து முத்துராமலிங்க தேவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறார். அப்படித்தான் அவருடைய அரசியல் ஆரம்பம் காங்கிரஸால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் தான் ஆரம்பித்து அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு இதுக்கு பார்லிமெண்ட் போகிறார். இந்த டைம் இதுக்கப்புறம் அதுவரை காங்கிரஸுக்கு வேண்டியவராக இருந்தார். அப்போ தான் 36 அப்புறம் நேதாஜிக்கும் காந்திக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் போது, நேதாஜி காங்கிரஸை விட்டு விலகி ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞரான முத்துராமலிங்க தேவர் நேதாஜியின் பக்கம் காங்கிரஸிலிருந்து விலகி நேதாஜியின் பக்கம் போயிடுறார். ஸோ அதுக்கப்புறம் நேதாஜியோடு சேர்ந்து அவங்க அரசியல் பண்ணதுக்கப்புறம் நேதாஜி விமான விபத்தில் மரணம் அடைந்தார்னு ஒரு வதந்தி சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்தவுடன் மறுபடியும் தேர்தல் நடந்தது. குறிப்பாக ராமநாதபுரத்திலையும் அதே தேர்தல் நடந்தது. அப்போ ராஜாஜி உட்பட என்ன பண்ணாங்க, காங்கிரஸால் தான் அவர் ஜெயித்தார், ஃபார்வர்ட் பிளாக்கால் தான் அவர் ஜெயிக்கலை, ஃபார்வர்ட் பிளாக்கில் நின்று அவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் தனியாக நின்றது. அதே எலெக்ஷனில் வந்து இவர் ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற தனியாக நின்றார். அப்போதும் இவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அப்போ தான் ராஜாஜிக்கே புரிஞ்சது, இவர் ஜெயித்தது காங்கிரஸால் அல்ல, அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கால், மக்கள் செல்வாக்கால் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கும்போது, ஒரு காலத்தில் அவரை அறிமுகப்படுத்திய காங்கிரஸுக்கே நேதாஜி கட்சியில் சேர்ந்ததால் முத்துராமலிங்க தேவர் எதிரியாக பார்க்கப்பட்டார். இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என்ன நடந்ததுன்னா, முத்துராமலிங்க தேவர் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது நேதாஜி உயிரோடு இருக்கும் ரகசியத்தை சொன்னார். எப்படின்னா, நேதாஜி உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நேபாளம் வெளியே போய் உயிரோடு இருந்த நேதாஜியை பார்த்து விட்டு வந்து சொன்னார், நேதாஜி இன்னும் உயிரோடு இருக்கிறார், நான் பேசிட்டு வந்தேன் அவர்கிட்ட, நெஹ்ரு அவர்கள் நேதாஜியை வந்து இந்தியாவுக்கு கொண்டு, ஏன்னா
நேதாஜி உயிருடன் வந்தால் பிரிட்டிஷ்காரர்களிடம் ஒப்படைப்பேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து தான் சுதந்திரம் வாங்கினாங்க. அந்த கையெழுத்து போட்டதில் நெஹ்ரு, மகாத்மா காந்தி, மௌலானா அலி ஆசாத் மூணு பேரும் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்படி சொன்னவங்க திருப்பி நேதாஜி எப்படி கொண்டு வருவாங்க, நேதாஜி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஏன்னா நேதாஜி வந்தால் நேருவோட பிரதமர் பதவி போயிடும்னு அப்போ பயப்பட்டாங்க. அதனால் இவர் நேதாஜியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது குறிப்பாக காங்கிரஸ் உயர் தலைவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களிடம் இவரை ஜெயிக்க விடாதீங்க, ஏன்னா எப்போவுமே நேதாஜியை பற்றி பேசுகிறாரு, மக்கள் மறந்திருந்தாலும் அதை நினைவுபடுத்துகிறார், அவரை போய் பார்க்குறாச்சு, எந்த காரணம் கொண்டும் இவரை வந்து ஜெயிக்க விடாதீர்கள்னு சொல்லும்போது இவரை தோற்கடிப்பதற்கு காங்கிரஸ் மிகப்பெரிய சதி திட்டத்தை அப்போ போட்டாங்க, சூழ்ச்சி வலை. அப்போ இவருக்கு கிடைக்கிற ஓட்டு தேவருங்கள் ஓட்டும், நம்ம இவங்க தேவேந்திர குலவையாளர் ஓட்டும் தானே கிடைக்குது. அதனால் இந்த ஓட்டை கெடுக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது? விமானவேல் கொலை வழக்கை இதற்கு ஒரு ஆயுதமாக சுவைக்கணும். விமானவேல் காங்கிரஸை சேர்ந்தவர், இவர் ஃபார்வர்டு பிளாக், அப்போ கொலை பண்ணவங்க ஃபார்வர்டு பிளாக்காக இருக்கும். இதை கட்சி ரீதியாக நம்ம சொல்லக்கூடாது, ஜாதி ரீதியாக சொல்லி ஒரு தேவேந்திர குல வேளாளரை 4-5 தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள் கொன்றார்கள்னு ஒரு கதையை மாற்றினாங்க. ஒரு கட்சி ரீதியாக உருவாங்கின ஒரு சண்டையை, ஒரு கொலையை, இது ஜாதி ரீதியாக அன்று 1957 காங்கிரஸ் தனது சொந்த அரசியல் காரணங்களுக்காக, தான் அரசியலில் ஜெயிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஜாதி முத்திரை குத்தப்பட்டது, எஃப்ஐஆர் போட்டாங்க. அதில் முத்துராமலிங்க தேவர் பேரே வந்து எஃப்ஐஆரில் இல்லை. அதுக்கப்புறம் மத்திய காங்கிரஸிலிருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே A1 குற்றவாளியாக முத்துராமலிங்க தேவரை சேர்த்து அவரை கைது செய்து ஜெயிலில் அடைத்தார்கள். இமானுவேல் கொலையில் வரும்போது 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கொலை வழக்கு விஷயமாக இன்றைக்கி கூட கொலை நடக்குது, கைது செய்யலைங்க. அப்போ இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் அந்த 5 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்போ என்கவுண்டர் தானே நடக்கும் ஏதாச்சும் ஒரு இதில், 5 பேரையும் கீழே தூவலை சேர்ந்த 5 பேரையும் கண்ணை கட்டி 2 கைகளையும் பின்னால் கட்டி சுட்டாங்க. அன்றைக்கி இருந்த போலீஸ், 1957 இருந்த போலீஸ், காங்கிரஸ் அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருந்த போலீஸ் அன்றைக்கி பண்ணது. இன்றைக்கி எவ்வளவு இதுகள்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு மனித உரிமைங்கெல்லாம் எவ்வளோ வந்துருச்சு, அன்றைக்கி எதுவுமே இல்லை, சுட்டா கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த பிரிட்டிஷ்கார நடைமுறையிலே இருந்தது அந்த போலீஸ் கட்டி வைத்து, கண்ணை கட்டி வைத்து இருபக்கமும் அவர்கள் தான் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். அதுவரை அவர்கள் தான் கொலை செய்தார்கள்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 5 பேர் சுடணும்னு சொல்லி சுட்டு அதை ஜாதி கலவரமாக அப்போது ஆக்கியது காங்கிரஸ் கட்சி. அதற்கு பிறகுதான் அந்த இது வந்தது. சரி, அதுக்கப்புறம் இமானுவேல் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக முத்துராமலிங்க தேவர் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரையல் நடக்குது செஷன்ஸ் கோர்ட்டில். அப்போ அரசு வழக்கறிஞராக காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியின் அரசாங்கத்தின் அரசு வழக்கறிஞராக இந்த கொலைக்கு கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்பவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் தான் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர் தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். எப்போவுமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எதிராக பேசுவாங்க. ஆனால் அன்று நிரஞ்சன் கிருஷ்ணசாமி ரெட்டியார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுநிலைமையானவர், உண்மை ஏதோ அதை பேசக்கூடியவர், காங்கிரஸ் தெரியாமல் அவரை போய் பிபியாக போட்டிருந்தாங்க ஏற்கனவே. அப்போது நடந்தது என்ன? 57 அந்த ட்ரையல் நடக்கும்போது அதுவரை முத்துராமலிங்க தேவர் பெயிலில் கூட வெளியில் வரல, என்மேதோ கொலை சொல்ல சுமத்திருக்காங்க, நான் வந்து பெயிலில் வரமாட்டேன், நிரபராதின்னு நிரூபித்து விடுதலையாகி தான் வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அந்த இது நடக்கும்போது கிருஷ்ணசாமி ரெட்டியார் தான் எழுதிய புஸ்தகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் முத்துராமலிங்க தேவர் என்பவர் வந்து முதல் குற்றவாளியாக போட்டிருந்தாங்க. அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிறது மட்டும்தான் தெரியும், அவரை புகை அவரை நேராக நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்று முதல் நாள் ட்ரையல் நடக்குது, அவர் ஜெயிலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்டார். அப்போ வந்து கோர்ட்டில் வந்து முதல் குற்றவாளின்னு சொல்லி இவர் பேரை சொன்ன உடனே இவர் அந்த கூண்டில் வந்து நிற்கும்போது அவரை பார்த்த உடனே இவர் ஆன்மீகவாதியாக இருக்காரே, நெற்றி முழுவதும் விபூதி வச்சு, அவர் இதை பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே ஒரு மரியாதை வருதே, இவரை போய் வந்து இப்படி குற்றவாளியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவர் உள்ளே வந்தோடனே யாரோ ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்தவர் வருகிறார் என்று நான் சீட்டை விட்டு எந்திரிச்சு நின்னேன். அவரை இவரை வந்து எப்படி குற்றவாளி ஆகினாங்க அப்படின்னு சீட்டை விட்டு எந்திரிச்சு நின்றுட்டு அப்புறம் இது பண்ண உடனே கொஞ்சம் ஜட்ஜை பார்த்து சொல்லியிருக்க, அவர் சொன்ன விஷயம், ஹீ மே பி ஆஃபர்டு எ சீட், அவருக்கு உட்கார்வதற்கு ஒரு சேர் கொடுங்க அப்படின்னு ஜட்ஜிட்ட அரசாங்க வழக்கறிஞரான சுவிவரை வந்து மக்கள் வந்து ரெட்டியார் வந்து சொல்கிறார். என்ன அரசாங்க வக்கீல்
இந்த முறையில் அக்யூஸ்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஜட்ஜ் என்ன கேட்குறாரு, ஹீஸ் அண்ட் அக்யூஸ்டுங்கிறார், அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவருக்கு எப்படி சீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்கும்போது கிருஷ்ணசாமி ரெட்டி அவர் சொன்னது, அவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பிங்கிற முறையிலையாச்சும் அவருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீட்டில் வந்து உட்கார வச்சது அரசு வழக்கறிஞரான கிருஷ்ணசாமி ரெட்டியார் தான். விவாதங்கள் நடக்கும்போது அரசு வழக்கறிஞரே இவர் மீது தவறான குற்றச்சாட்டை என்னென்ன பாயிண்ட்டை கொடுத்தாங்கிறத இவர் ஆர்கி பண்ண ஆரம்பித்தார் அரசு வழக்கறிஞரே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் தண்டனை அடையக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் பண்ணாங்க. பண்ணினதுக்கப்புறம் அந்த வழக்கு நடந்து முடிந்ததுக்கப்புறம் அந்த சீர்ப்பில் வந்தது, தீர்ப்பில் எப்போவுமே ரெண்டு தீர்ப்பு இருக்குது. எப்படின்னா விடுதலையில் ரெண்டு விடுதலை, ஒன்று ஹானரபிள் அக்வைட்டல், இன்னொன்று வெறும் அக்வைட்டல். வெறும் அக்வைட்டல்னால் என்னென்னா, சந்தேகத்தின் படனை குற்றவாளிக்கு சாதகமாக வைத்து அவரை விடுதலை செய்கிறேன். நீங்கள் நிறையா கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், சந்தேகத்தின் படனை சந்தேகம்ன்றது வந்து நிரூபிக்க தவறிட்டாங்க, சாட்சியம் சரியாக இல்லை, போலீஸ் வந்து நிரூபிக்க தவறிட்டாங்க, இப்படி தான் வரும். ஆனால் ஹானரபிள் அக்வைட்டல்னால் இந்த வழக்குக்கும் இவருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் தான் ஹானரபிள் அக்வைட்டல். அன்றைக்கி ஹானரபிள் அக்வைட்டல் கொடுத்தாரு 1957 உள்ள ஜட்ஜ். எப்படின்னா, இந்த வழக்கில், இந்த கொலை வழக்கில் முத்துராமலிங்க தேவர் சம்பந்தப்பட்டிருப்பார் என்பதை யூகிக்கக்கூட முடியவில்லை, அதுதான் ஜட்ஜ்மெண்ட், யூகிக்கக்கூட முடியவில்லைன்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஆக அந்த இமானுவேல் கொலை வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, அது ஒரு அரசியல் கொலையை ஒரு சாதி கொலையாக மாற்றியது அப்போது இருக்கும் காங்கிரஸ். அதனால் அப்படிப்பட்ட ஒருத்தரை இவர் வந்து வன்னியரசு போன்றவர்கள் கொலையாளி அப்படிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது மிக மிக கண்டனத்துக்குரியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்லாம் காந்தியோடையும் நேதாஜியோடையும் அரசியல் பண்ணின மிகப்பெரிய தேசிய தலைவர்கள். அவங்களுக்கு குறிப்பிட்டு பேசியோ அவங்கள தாழ்த்தி பேசுகிறதுக்கோ இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் யோகியதை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேச விடுதலைக்காக 11 காலம் ஜெயிலில் இருந்த தலைவர்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் 3 பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க, பாலகங்காதர திலகர், தமிழ்நாட்டில் முத்துராமலிங்கத்தில். இந்த மாதிரி ஒரு தேசத்துக்காக பாடுபட்டவங்களை ஒரு ஆன்மீகவாதியை ஒரு கொலையாளி அப்படிங்கிற வார்த்தையை வன்னியரசு சொல்லியிருந்தா அவருக்கு சரித்திரம் தெரியவில்லை. 1957 இமானுவேல் கொலை வழக்கை வச்சு தான் அவர் சொல்கிறார். இமானுவேல் கொலை வழக்கில் நடந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு தான் நான் அந்த கருத்தை சொல்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அவங்க படிக்கணும். இமானுவேல் கொலை செய்யப்பட்டது வந்து ஒரு அரசியல் ரீதியாக, ஜாதி ரீதியாக அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து இது பண்ணி நாவடக்கத்துடன் பேச வேண்டும். இன்றைக்கு இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்கிறேன், பல தியாகங்களை செய்த தேசிய தலைவர்களை பற்றி பேச வேண்டுமானால் முதலில் அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கணும். வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவு போட்டுருக்கிறாரு திரு வன்னியரசு அவர்கள். அவர் பேசும்போது என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, பத்திரிகையாளர் தினகரன் எழுதின புத்தகத்தெல்லாம் நான் படிச்சிருக்கேன், நீங்களே கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாரு. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து? பத்திரிகையாளர் தினகரன்னா என்ன, அப்போ வந்து செய்யுது, அதை ஏதாச்சும் குறிப்பிட்ட ஒரு சொல்லணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கும் செஷன்ஸ் கோர்ட்டு, நீங்கள் அங்கே போய் ராமநாதபுரம் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெக்கார்டை படிச்சுட்டு பேசுங்க. பத்திரிகையில் யார் என்ன சொன்னாங்க அப்படி, அவர் தான் விடுதலை ஆகுது. விடுதலை ஹானரபிள் அக்வைட்டல் ஆனது ஒருத்தரை கொலையாளிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? அது வந்து அதுவும் ஒரு தேசத்தலைவர், அவர் ஜாதி தலைவரே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இந்த இன்று இருக்கக்கூடிய ஹரிஜன் அவங்களெல்லாம் உள்ளே விடணும்னு சொல்லி போராட்டமே பண்ணவர் மீனாட்சி அம்மன் கோயிலில். அங்கே பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை விட அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தான் அதிக ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு. அவங்க அந்தளவுக்கு தேவர் சமுதாயத்தை விட அவங்க தான் பாசமாக இருந்தாங்க. காரணம், அவருடைய நிலத்தை எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து அவர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவிடத்தில் வந்து வருடம் வருடம் வந்து மொட்டை போடக்கூடிய தேவேந்திர குலா வேளாளர்கள்லாம் இருக்காங்க. பழைய ஆளுங்க, அவர் சரித்திரம் தெரிந்தவர்கள், அவர் குடும்ப ரீதியாக இது பண்ணுறவங்கள்லாம் இருக்காங்க. அரசியல்வாதிகள், அன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் அரசு அரசியல் ரீதியாக ஜெயிப்பதற்காக கையாண்ட அந்த சூழ்ச்சித்தனம் இன்றைக்கும் ஒரு அது வந்து ஜாதி விஷயமாக பேசிட்டு வர்றாங்க. இதை இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் நம்பவே கூடாது. நடந்தது ஒரு அரசியல் சண்டை, நடந்தது ஒரு அரசியல் கொலை. அது ஜாதி கொலையாக அவர்கள் சித்தரித்தது தப்பு. அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் யார், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொள்கைவாதிகளாக கட்ட பஞ்சாயத்தும் லேண்ட் கிராபிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான அரசியல்வாதிகள். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை தேச விடுதலைக்காக நேதாஜியுடனும் காந்தியுடனும் அரசியல் நடத்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதி இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு உண்டாங்கிறத அவங்க சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், நீங்கள் குறிப்பாக சொல்லியிருந்தீங்க அவர் வந்து ஒரு சாதி தலைவர் கிடையாது, எந்த சாதிக்கும் அவர் வந்து சொந்தம் கிடையாது, அவர் பொதுவான ஒரு தேசத்தலைவர்னு சொல்லியிருந்தீங்க.
ஆனால் சமீப காலங்களில் அவரை முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர்களெல்லாம் ஒரு சாதியை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு பிற்போக்கு மனநிலைன்னு பார்க்குறீங்களா? அது எப்படி வந்து அது போன்ற ஒரு சூழ் உருவாகி இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாதி கூட்டம் பின்னாடி வந்துடும். இப்போ அம்பேத்கர் வந்து நம்ம அரசியல் சட்டத்தையே எழுதினவர். ஆனால் இன்றைக்கி அம்பேத்கரை ஒரு ஜாதி கூட்ட தலைவர் மாதிரி ஆக்கி அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தான் அவர் பெரிய கொண்டாடுறாங்க. எல்லாத்தையும் விட கப்பல் இழுத்த இவர் வவுசி, அவர் எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சவர். இன்றைக்கி வவுசியை பற்றி யார் கவலைப்படுறா? பிள்ளைமார்கள் வந்து சில பேர் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்னு சொல்லி தான் போய் மாலையை போடுறாங்க. ஆக மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்களாக்குவது நாம் தான், நம்ம சமுதாயம் தான். அவர்கள் ஜாதி தலைவருக்கு வந்து ஜாதியை பற்றி யோசித்ததில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, முத்துராமலிங்க தேவர்களிடம் ஜாதி அந்த உணர்வு இல்லைங்கிறதுக்கு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வே வந்து எனக்கு தெரிந்த விஷயம். ஏன்னா 1946 அப்போ வந்து வெள்ளையர்கள் ஆட்சி இருந்த டைமு, இவருக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அரசாங்கத்தில் வேலை கிடச்சிடும். ஏன்னா அவர் இப்போ இந்த எலெக்ஷனில் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்லாம் ஜெயித்ததுனால இவருக்கு கையெழுத்துக்கு மதிப்பு உண்டு அரசாங்கத்தில். ஒரு இது கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்போல்லாம் சர்வீஸ் கமிஷன் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. அப்படிப்பட்டதில் 1946 ஒரு வேலை கட்டி இரண்டு பேர் போகிறார்கள். அந்த இரண்டு பேர் போகிறவங்களில் ஒருத்தர் வந்து தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவங்க அப்பா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். தன்னுடைய மகனுக்கு வேலை ரெக்கமெண்டேஷன் வேணும்னு கேட்குறதுக்காக தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு முத்துராமலிங்கத்தை விட்டு போகிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு அப்பா இறந்து விட்டார், அம்மாவும் அவரும் தான். அவரும் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போகிறார். இவர்கள் இரண்டு பேரும் என்னுடைய தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பர்கள். தகப்பனார் சொன்ன சரித்திரத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ போகும்போது எங்கள் ஃபாதரும் அதுங்க தகப்பனாரும் அவங்க கூட போயிருக்கார். அப்போ போகும்போது இரண்டு பேரும் போய் கேட்குறாங்க எங்களுக்கு வேலை வேணும், ஆனால் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த ஊருக்கு கிடைக்கும். அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துட்டு உள்ளே இருக்கிற லெட்டர் பேடை எடுத்துகிட்டு வந்து இந்த பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்குறார். அப்போ அதை கொடுத்த உடனே இந்த தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவருடைய சொந்த கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மிக கோபமடைகிறார். நான் இரவு முழுவதும் இரவு பகலுக்காக இவருக்காக நாங்கள் கட்சியில் வேலை செய்கிறோம், இவர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் உழைக்கிறோம், கட்சியைச் சேர்ந்தவன் இன்றைக்கி அண்ணாதிமுக திமுகலாம் லெட்டர் கொடுக்குறாங்களே, கட்சியை சேர்ந்தவனை தவிர யாருக்கும் கொடுக்குறாங்களா? இல்லை பணத்தை வாங்கிட்டு தானே சீட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அண்ணாதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி தானே, எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவர் ஒரு பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு தானே அந்த கடிதத்தை கொடுத்தார். தேவர் அவருடைய கட்சியை சேர்ந்தவர் சத்தம் போட்டுவிட்டு பையனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதுதான் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எங்கள் எங்களுடைய தகப்பனார் 30 ஆண்டுகள் கழித்து அந்த ரெண்டு நண்பர்களையும் பார்ப்பதற்காக எங்கள் தகப்பனார் வெளிநாடு போயிடுறாரு. 30 வருடம் கழித்து, 25 வருடம் கழித்து தன்னுடைய இரண்டு நண்பர்களையும் முத்துராமலிங்க தேவர் சிபாரிசு கடிதம் கொடுத்த நண்பர், அவருக்கு உடனே வேலை கிடைச்சிருது, அவரையும் சிபாரிசு கடிதம் கொடுக்காத தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவரையும் பார்க்க போகிறார். அப்போ இந்த தேவர் சமூகத்தைச் சேர்ந்த நண்பர் அவர் வில்லேஜுக்கு போனால் ஒரு மரத்தடியில் குடிச்சிட்டு படுத்து கிடக்கார். அப்போ அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் குடிக்க அடிமை ஆகிவிட்டேன், எங்கள் அப்பா இறந்துட்டார், அன்றே முத்துராமலிங்க தேவர் எனக்கு கடிதம் கொடுக்க மாட்டேன்ட்டார், ஆன்மீக சக்தியில் வருங்காலத்தில் நான் அப்படி ஒரு குடிச்சு கட்டுப்போவேன்னு அவருக்கு தெரிஞ்சதோ என்னமோ, என்னோட சொந்த ஜாதியாக இருந்தும் எங்கள் அப்பா அவர் கட்சியை சேர்ந்தவராக இருந்தும் எனக்கு கடிதம் கொடுக்காமல் சீதாராம் என்னுடைய நண்பருக்கு தான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரே பண்ணியிருக்கார். சரி, அந்த சீதாராம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்காக எங்கள் தகப்பனார் அவருடைய நண்பரை பார்க்கும்போது அங்கே எஸ்பி ஆஃபீஸில், மதுரை ரூரல் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு பிஏ லெவலுக்கு ப்ரமோஷன் வந்து இருக்கார். ஸோ அன்றைக்கி போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவங்க லீவு, அவர் லீவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட இருந்தவங்க நீங்கள் யாருன்னு அவருடைய இளம் கால நண்பர்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, கடைசி வரை லஞ்சம் வாங்காமல் பணி செய்கிறார் உங்கள் நண்பர். அவர் கேட்டால் சொல்லுவார், முத்துராமலிங்க தேவர் நான் பிள்ளைமாருன்னு தெரிஞ்சும் ஜாதியை பார்க்காம எனக்கு கொடுத்தாருனே மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு, நான் வந்து கடைசி வரை லஞ்சம் வாங்க மாட்டேன், என் பணியை கடமையை ஒழுங்காக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அந்த சீதாராம். அப்போ அவர்கிட்ட சொன்ன விஷயம், இதுவரை நான் அதை யார்கிட்டயுமே லஞ்சம் வாங்கினதில்லை, என்னை ஜாதி பார்த்து அவர் கொடுக்கல, நான் வந்து தகப்பனை இழந்திருக்கேன், அம்மாவோட தனியாக இருக்கேன்,
நான் வந்து இவங்களுக்கு தான் உதவி தேவை, ஏன்னா அவர் கட்சியை சேர்ந்தவருக்கு நிலம் இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிற முறையில் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு நேர்மையான ஒரு அரசு ஊழியராக பணி செஞ்சார். இது நடந்த கதை. ஸோ அன்னைக்கு அவர் வந்து ஜாதியை பார்த்து யாருக்கும் பதி இது கொடுக்கல, தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்கன்னு பார்த்து கொடுக்கல. ஆனால் அப்படிப்பட்ட அவர் என்று ஒரு ஜாதி தலைவராக சித்தரிக்கப்படுகிறாருங்கிறது தான் மிகவும் வேதனையான விஷயம். அதுவும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறியை அரசியலில் இது பண்ணி கொண்டு வந்த தலைவர்கள் எல்லாம் ஜாதி கலர் பூசி அவர்களை கொலைகாரன் அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து மிக 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 வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால் எல்லாருடைய கண்டனத்தையும் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், குறிப்பாக வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் மாலை போடணும், இமானுவேல் சேகருக்கும் மாலை போடுறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்க? இல்லை சரியான அணுகுமுறை தானே அது? இமானுவேல் சேகர் காங்கிரஸை சேர்ந்தவர் என்று அவர் ஒரு ஜாதி தலைவராக இவங்க ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக ஜாதி தலைவராக சித்தரித்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாலை போடுறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவர் ஒரு காங்கிரஸ் தலைவராக பாருங்க, அவர் ஒரு ஜாதி தலைவர், ஜாதிக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு சரித்திரத்தையே மாற்றி ஏன் மாலை போடுறீங்க? அதுதான் எந்த ஒருத்தருக்கும் மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரி மாலை போடணும் விழா கொண்டாடணும்னு நினைக்கிறது அந்த பகுதி மக்களுடைய இது. ஆனால் அதை தந்து சரித்திரத்தை மாற்றி போடாதீங்கிறது தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அரசியல் ரீதியான ஒரு தலைவர் தான் இமானுவேல், அதுவும் காங்கிரஸ் தலைவர். அவர் ஜாதி தலைவராக அந்த கொலை செய்யப்படவில்லை, அதை ஜாதியாக மாற்றுந்தது காங்கிரஸுடைய தந்திரம். காங்கிரஸ் எதுக்கு அதை ஜாதியாக மாற்றினாங்கன்னா முத்துராமலிங்க தேவரை அரசியலை விட்டு தூக்கணும். காரணம், அவர் நேதாஜியின் ஃபாலோயர், அடிக்கடி பார்லிமெண்ட்டில் போய் நேதாஜி உயிருடன் இருக்கிறார், நேதாஜி உயிருடன் இருக்கிறாருன்னு நேருவுக்கு எதிராக பேசுகிறார். ஏன்னா நேரு நேதாஜி உயிரோடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார், வந்தால் எனக்கு பிரதமர் பதவி போயிடுங்கிற ஒரு சுயநலத்தில் அவர் வரவிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. நேதாஜி விஷயத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறது இன்னொரு பேட்டியில் பல ஆதாரங்களுடன் சொல்கிறேன். 12,000 பக்கங்களுடன் இது வந்து கிளாசிஃபைடு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நேதாஜி மரணம் சம்பந்தமாக ஆதாரங்களுடன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரங்களின்படி நேதாஜி எப்படி சூழ்ச்சியை இது பண்ணி நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் காட்டி கொடுத்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு வலுவான ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதை இன்னொரு பேட்டியில் விவரமாக பேசுவோம். அந்த நேதாஜிக்கு இவர் நெருக்கமாக இருந்தாருங்கிறதுக்காக, இவரை வந்து பார்லிமெண்ட்டுக்கே வர விடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக ஜாதியை வந்து கலர வச்சு உருவாக்குனது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ். 1957 மிகப்பெரிய தலைவர்கள் கூட அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க. அதற்கான தண்டனை 67 எலெக்ஷனில் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ராமநாதபுரத்துலேயும் மதுரை திருநெல்வேலியும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டது. அதுக்கு ஏற்பட்டதுக்கு காரணத்தை வந்து ஜாதி ரீதியான ஒரு அரசியலை காங்கிரஸ் எடுத்து அவர்களை வந்து ஜெயிலில் போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பாவம்தான் வந்து காங்கிரஸுக்கு அவ்வளோ பெரிய டிஃபீட் வந்து திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது 1967. இதுதான் சரித்திரம். அதனால் யாருமே வந்து சரித்திரத்தை நம்ப மறந்துடாதீங்க. அரசியல் ரீதியாக ஜாதி ரீதியாக சில இதை சலுகைகளை பெறணும், மற்றவர்களை முட்டாளாக்கி அரசியல் ரீதியான வெற்றியை பெறணுங்கிறதுக்காக ஜாதி ரீதியான விஷயங்களை வந்து யாரும் நம்பக்கூடாது. இதுக்கு நான் இப்போ பேசுகிறது அத்தனைக்குமே ஆதாரங்கள் இருக்குது. அதனால் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களோட வந்து இந்த நேரத்தில் நம்முடைய வருகையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.